மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இயல் நான்கில் இரண்டு செயல் பாடல் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு முதல்ல கலங்கரை விளக்கம், இதற்குரிய வினாவிடைய பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பக்கம் 78. வினா 1. வேயா மாடம் எனப்படுவது டேஸ். விடை சாந்தினால் பூசப்படுவது. வினா 2. உறவு நீர் அழுவோம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ். விடை கடல். வினா 3. கடலில் துறை அறியாமல் கலங்குவன டேஸ். விடை மரக்கலங்கள். வினா 4. தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ். விடை மதலை. குறுவினா. வினா 1. மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? விடை மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம் ஆகும். வினா 2. கலங்கரை விளக்கில் என் நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? விடை கலங்கரை விளக்கில் இரவில் விளக்கு ஏற்றப்படும். சிறுவினா. வினா 1. கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்றுப்படை கூறும் கருத்துக்களை எழுதுக. விடை கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்றுப்படை கூறும் கருத்துகள். நீர் பாயற்றுறையில் உள்ள கலங்கரை விளக்கம் வானம் கீழே விழாதபடி முட்டுக்காலால் ஊன்றி வைக்கப்பட்ட ஒரு பற்றுக்கோள் போல் திகழ்ந்தது. அது விண்ணை தீண்டும் அளவிற்கு உயர்ந்தது. அத்து ஏணி சாத்தியும் ஏறுவதற்கு அரிய உயரத்தில் அமைந்த மாடத்தை கொண்டது. அம்மாடம் வைக்கோல் கற்றை போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாய் சாந்தால் பூசப்பட்டது. அம்மாடத்து உச்சியிலே இரவில் விளக்கு ஏற்றப்படும். அவ்விளக்கின் ஒளி இறங்கி நெகிழ்ந்து பெரும் கடல் பரப்பில் திசை தப்பி ஓடுகின்ற மரக்கலங்களை அழைக்கும். சிந்தனை வினா. கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளை தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என கருதுகிறீர்கள்? விடை கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளை தவிர பலருக்கு பயன்படுகிறது. நடுக்கடலில் மீன்பிடிக்க மீனவர்கள் கட்டுமரங்களில் செல்வர். அப்போது எதிர்பாராது தோன்றும் பெரும் புயலாலும் பெரும் மழையாலும் கட்டுமரங்கள் திசை மாறி செல்ல நேரும். அப்போது அருகிலுள்ள கலங்கரை விளக்கின் ஒளி மூலம் அவர்கள் கரையை அடைய இயலும். பழுதுற்ற விமானத்திலிருந்தோ கப்பலிலிருந்தோ கடலில் குதிக்க நேர்ந்தவர்கள் அருகிலுள்ள கலங்கரை விளக்கின் மூலம் கரை எறிந்து நீந்தி உயிர் பிழைக்க இயலும். மாணவர்களே, இதற்குரிய வினாவிடை இதோட முடிஞ்சிருச்சு. இதை நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே.